ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. இந்த வீடியோவில் வந்து 10th நியூ புக் ஜியாகிரஃபிலேருந்து இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இதிலேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், அதுக்கு ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் சொல்லிவிட்டு நான் சொல்கிற ஆன்சரோட உங்களோட ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உலகோட பரப்பளவில் 7வது பெரிய நாடு எது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நம்மளோட இந்தியா தான். உலகத்தோட பரப்பளவில் வந்து நம்மளோட இந்தியா வந்து 7வது நாடாக இருக்குது. அடுத்ததாக, ஆசியாவின் பரப்பளவில் 2வது பெரிய நாடு எது? ஆசியாவில் இது வந்து வேர்ல்டு லெவலில் கேட்டிருக்கிறேன், இது வந்து ஆசியாவோட பரப்பளவில் 2வது பெரிய நாடு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இதுவும் இந்தியா தான். ஆசியாவை பொறுத்த வரைக்கும் 2வது பெரிய நாடு நம்மளோட இந்தியா தான். அடுத்ததாக 3வது கொஸ்டின், இந்தியாவோட நிலப்பரப்பளவு எவ்வளவு? நம்மளோட இந்தியாவோட நிலப்பரப்பளவு எவ்வளவு? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஸோ இதுதான் நம்மளோட இந்தியாவோட நிலப்பரப்பளவு. 4th கொஸ்டின், பூமியின் மொத்த பரப்பளவில் இந்தியாவோட பரப்பளவு எவ்வளவு? ஸோ இந்தியாவோட பரப்பளவு மட்டும் என்னென்னு பார்த்தோம், பூமியோட மொத்த பரப்பளோட நம்மளோட இந்தியாவோட பரப்பளவு எவ்வளவு, எவ்வளோ பர்சன்டேஜ்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2.4%. பூமியோட மொத்த பரப்பளவோட நம்மளோட இந்தியாவோட பரப்பளவு வந்து 2.4%. ஓகே, 5th கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவுடன் அதிகமான நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு எது? நம்மளோட இந்தியா இருக்கு இல்லையா, இதில் நம்மளோட அதிகமான நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து வங்காளதேசம். இதுதான் வந்து நம்மளோட இந்தியா கூட அதிகமான நிலப்பரப்பை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கு. ஸோ எவ்வளவு அப்படி சதுர கிலோமீட்டர்னு பார்த்தோன்னா 4,156 கிலோமீட்டர் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, 6வது கொஸ்டின், இந்தியாவுடன் குறைவான நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு எது? அதிகமான நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு பார்த்தோம், வங்காளதேசம். இந்தியாவோட குறைவான நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தானுக்கு மேலே இருக்கும் இல்லையா, ஆப்கானிஸ்தான். இதுதான் வந்து நம்மளோட இந்தியாவோட குறைவான அளவு நிலத்தை பகிர்ந்து கொண்டிருக்குது. ஸோ அது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 106 கிலோமீட்டர். ஸோ எல்லாமே புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்டுட்ருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒரு தடவை நீங்கள் படிச்சுட்டு புக்கில் உள்ளது ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, 7வது கொஸ்டின், இந்தியாவின் கடற்கரையின் நீளம் என்ன? இந்தியாவோட கடற்கரையோட நீளம் எவ்வளவு? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 6,100 கிலோமீட்டர். இதுதான் வந்து இந்தியாவோட கடற்கரையோட நீளம். ஓகே, 8வது கொஸ்டின், தீவு கூட்டங்களையும் சேர்த்து இந்திய கடற்கரையின் நீளம் எவ்வளவு? ஸோ இது வந்து ரெண்டு கொஸ்டின்க்கும் டிஃபர் ஆகிறது பார்த்துக்கோங்க. இந்தியாவோட கடற்கரை நீளம்னு கேட்டால், தீவு கூட்டங்களையும் சேர்த்து இந்தியாவோட கடற்கரையின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஆன்சரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே புக்கில் இருக்கிறது தான். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். தீவு கூட்டங்களையும் சேர்த்து இந்திய கடற்கரையோட நீளம் வந்து 7,516 கிலோமீட்டர். ஓகே, 9வது கொஸ்டின், இலங்கையையும் இந்தியாவையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எது? இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பாக்னீர் சந்தி, பாக்னீர் ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்மளோட இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கிறது.
ஓகே, 10வது க்வெஸ்சன். ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய அனைத்து வேறுபாடுகளையும் கொண்டதால் இந்தியா டேஷ் என அழைக்கப்படுகிறது. எல்லா விதமான வேறுபாடுகளும் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவை வந்து என்னன்னு அழைக்கிறோம்? ஓகே, ஆன்சர் வந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. 11வது க்வெஸ்சன். அட்சதீர்க்க கோடுகளை பூமியின் மீது கற்பனையாக வரைந்தவர் யார்? பூமியின் மீது அட்சதீர்க்க கோடுகளை கற்பனையாக வரைந்தவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து தாலமி. இவர் தான் வந்து பூமியின் மீது அட்ச மற்றும் தீர்க்க கோடுகளை வந்து வரைஞ்சிருப்பார். அட்சக்கோடுகள் அப்படிங்கிறது வந்து கிடைமட்டமாக இருக்கும், தீர்க்க கோடுங்கிறது வந்து செங்குத்தாக இருக்கும். பூமியின் மீது வரையப்பட்ட 0° ரேகை டேஷ் என அழைக்கப்படுகிறது. பூமியின் மீது வரையப்பட்ட 0° ரேகை வந்து நிலநடுக்கோடு அல்லது பூமத்திய ரேகை அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, 13வது க்வெஸ்சன். பூமியின் மீது செங்குதாக வரையப்பட்ட கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம், பூமியின் மீது செங்குத்தாக வரையப்படுற கோடுகள் வந்து தீர்க்க கோடுகள். 14வது க்வெஸ்சன். பூமியின் மீது கிடைமட்டமாக வரையப்பட்ட கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அது வந்து அட்சக்கோடுகள். ஓகே, 15வது க்வெஸ்சன். இந்தியா 8° 4' வட அட்சம் முதல் டேஷ் வரை அமைந்துள்ளது. 15வது க்வெஸ்சனும் 16வது க்வெஸ்சனும் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 37° 6". ஸோ இப்படி போடுறது வந்து நிமிடம்னு சொல்லுவாங்க. இந்த வட அட்சம் வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இதுதான் வந்து 15வது க்வெஸ்சனோட ஆன்சர். 16வது க்வெஸ்சன். இந்தியா 68° 7' கிழக்கு தீர்க்கம் முதல் டேஷ் கிழக்கு தீர்க்கம் வரை அமைந்துள்ளது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து 97°25". ஸோ இந்த கிழக்கு தீர்க்கம் வரை இந்தியா அமைஞ்சிருக்கு. 17வது க்வெஸ்சன். இந்தியா முழுமையும் டேஷ் அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. இந்தியா முழுமையும் டேஷ் அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. ஓகே, ஆன்சர் வந்து வடகிழக்கு அரைக்கோளம். இதில் தான் வந்து இந்தியா முழுமையும் அமைஞ்சிருக்கு. ஓகே, 18வது க்வெஸ்சன். மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 30 தீர்க்க கோடுகளை வந்து எங்கே இருக்குன்னா மேற்கில் உள்ள குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் 30 தீர்க்க கோடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19வது க்வெஸ்சன். பூமி 360 தீர்க்க கோடுகளை எத்தனை மணி நேரத்தில் கடக்கிறது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 24 மணி நேரம் வரத்தில் கடக்குது. அதுதான் வந்து 1 டேன்னு சொல்கிறோம். பூமி 360 தீர்க்க கோடுகள் மொத்தம் இருக்குது. அந்த மொத்த தீர்க்க கோடுகளையும் 24 மணி நேரத்தில் கடக்குது. ஓகே, 20வது க்வெஸ்சன். தீர்க்க கோட்டை கடக்க ஆகும் நேரம் எவ்வளவு? அதாவது 1° தீர்க்க கோட்டை கடக்க ஆகும் நேரம் எவ்வளவு? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்த 1° தீர்க்க கோட்டை கடக்க ஆகும் நேரம் வந்து 4 நிமிடம். 4 நிமிஷம் வந்து ஒரு தீர்க்க கோட்டை கடக்கிறதுக்கு பூமிக்கு ஆகிற நேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் அதாவது 10th நியூ புக்கில் ஜியாகிரஃபியில் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த லெசன்லேருந்து நம்ம 20 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூஷன் க்வெஸ்சன்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோஸில் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.